எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நாங்கள் துணி துவைக்க போகிறோம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எப்படி துணி துவைப்பாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் இருக்கிற வந்து ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட். ஸோ எங்களோட யூனிட்குள்ளேயே வந்து லாண்ட்ரி மிஷின்ஸ் வந்து இருக்காது. அதனால கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து காமன் லாண்ட்ரி மிஷின்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம கார்டு இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். ஸோ அதை ஸ்வைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நாங்கள் இன்னைக்கு காமிக்க போகிறோம். இப்போ கேனடாக்கு வந்து புதுசாக நாங்கள் வந்தப்போ இந்த விண்டர்லலாம் எப்படி துணி துவைப்பாங்க, எப்படி காய வைப்பாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணோம். ஸோ எப்படி வந்து துவைக்கிறது, எப்படி ட்ரை பண்ணுறது, எப்படி வந்து கார்டை ரீலோட் பண்ணுறது அப்படிங்கிற இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுக்கு கார்டு அப்புறம் டிடர்ஜென்ட் துணி எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கீழே போனோம். இதுதான் அந்த லாண்ட்ரி ரூம். இதில் பார்த்தீங்கன்னா வாஷர்ஸ் அண்ட் ட்ரையர்ஸ்லாம் இருக்குது. ட்ரையர்ஸில் வந்து நிறைய துணியெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா வாஷர்ஸ் இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ டிட்டர்ஜென்ட் போடணும் அப்படின்றதெல்லாம். ஓகே, இப்போ வந்து நம்ம துணியை போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து துணியெல்லாம் போட்டாச்சு. துணி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தான் போடணும், ஃபுல்லாக போடக்கூடாது. அண்டு டிட்டர்ஜென்ட் வந்து அது கூடவே போட்டுடலாம். டிட்டர்ஜென்ட் வந்து அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா 1/3, அது மூணில் ஒரு பங்கு தான் ஊற்றணும். அது கூடவே நீங்கள் ஃபேப்ரிக் சாஃப்ட்னஸும் யூஸ் பண்ணலாம். அது வந்து நாங்கள் தீந்து போயிடுச்சு, அதனால் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணல. போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து கார் டேப் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் காமிக்கும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேலன்ஸ் காமிக்கும், $10 இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஸோ போடும்போது இது மொத்தமாக 38 minutes ஆகும் ஒரு பேட்ச் போட்டு எடுக்கிறதுக்கு. இது வந்து இன்னொரு லாண்ட்ரி ரூம், இங்கேயும் அதே மாதிரி மெஷின்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார்டை ரீலோட் பண்ணுற மெஷினும் இருக்குது. அந்த கார்டை வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து 1025 அப்படின்னு காமிக்குது. அதுக்கப்புறம் நம்ம யூஷுவல் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ போட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட் லோடிங் மெஷின்ஸ் கூட இருக்குது. இது வந்து நமக்கு நிறையா துணி இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு டிட்டர்ஜென்ட் போடும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்குது, அதில் டிட்டர்ஜென்ட் சாஃப்ட்னர் அதெல்லாம் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 38 minutes மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லெட் அப்படின்னு காமிக்குது. இப்போ வந்து நம்ம துணி எடுத்துடலாம். ஸோ ட்ரையரில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ட்ரையர் தான் ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஃபுல் ஆகக்கூடாது. யூஸ்வலி ட்ரையர்ஸ் வந்து பெருசாக இருக்கும், அதனால உங்களுக்கு ஹாஃப்க்கு கம்மியாக தான் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் இங்கேயும் கார்ட் டேப் பண்ணணும். இங்கே அப்பர் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, நம்ம மேலே போட்டதுனால நம்ம அப்பர் இதை மெஷினை வந்து சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம கார்ட் டேப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து திரும்ப பேலன்ஸ் காமிக்குது, $150 எடுத்துக்கும், $1.50. வாஷிங்க்கு பார்த்தீங்கன்னா $2.50 எடுத்துக்கும். அண்ட் ட்ரை ஆகிறதுக்கு வந்து 60 minutes ஆகும். ஸோ 1 hour கழித்து நம்ம வந்து கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து 1 hour ஆகிடுச்சு, க்ளோத்ஸ் எல்லாம் நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர், மீடியம் டெம்பரேச்சர், டெலிகேட், லோ டெம்பரேச்சர், நோ ஹீட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டெலிகேட்டான க்ளோத்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா டெலிகேட் சூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக மீடியம் டெம்பரேச்சர் வைப்பேன். ஸோ ட்ரையரில் போடும்போது துணி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீணாக போயிடும், அதனால் ரொம்ப டெலிகேட் துணிங்க வந்து டெலிகேட்ஸில் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே காய போட்டுக்கலாம். நம்ம துணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லிண்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட துணியோட ஃபேப்ரிக்கோட ரிமைன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து சம்மர் டைமில் நார்மலாக வெளியே காய போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாத டைமில் விண்டர்லலாம் வேறு வழியெல்லாம் நம்ம ட்ரையரில் தான் போட்டாகணும். ஸோ இப்போ போய் துணி துவைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும் துணி துவைக்கிறது. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி காசு மட்டும் இதில் போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி வீக் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும், வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் நிறைய பேர் துவைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களுக்கு வந்து துவைக்க இருக்க இடம் இல்லாமல் இருந்ததில்லை, மோஸ்ட்லி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நிறைய இமிக்ரேஷன் அண்ட் கெனேடியன் லைஃப் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு வந்து அபி பரிதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.